வணக்கம், இது ஃபாரன் மெசேஜ் சேனல். நான் அருண்குமதி. ஸோ கடந்த 3 நாட்களாக நம்ம சீமான் அண்ணன் பேட்டியாக கொடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காப்புல. வழக்கமாக 5 நிமிஷம் பேசினாவே 1000 போய் சொல்கிற ஆள் அரை மணி நேரமாக 3 நாளாக தொடர்ந்து பேட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. தன்னால் எந்த அளவுக்கு புருடாக விட முடியுமோ, கம்பி கட்டுற கதை சொல்ல முடியுமோ, அப்படியே போகிற போக்கில் அடித்து தள்ளிக்கிட்டே இருக்காப்புல. ஸோ இன்றைக்கி வந்து அண்ணனோட பொய்களின் தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. சோ அண்ணன் வந்து என்னென்ன கம்பி கட்டின கதை சொன்னாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சமையான சம்பவம் ஒண்ணு நடந்துருச்சு. ரூட்ஸ் தமிழை சேர்ந்த பத்திரிகையாளர் கரிகாலன் அவர்கள் வந்து அண்ணன்ட்ட நிறைய வந்து நேரடியா கேள்விகளை கேட்டு அண்ணனை ட்ரிகர் பண்ணி விட்டாப்ல. அண்ணனும் கடுப்பாயி, டேய் கரிகாலா, நீ என்னை கார்னர் பண்ணி வேணும்னே என்கிட்ட கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க, இப்படி என்னை வந்து அம்பலப்படுத்துகிற மாதிரி கேள்வியாக கேட்டிங்கன்னா நான் எப்படி வியாபாரம் பண்ணுறது, எப்படி இசுசு கார் வாங்குறது, வீடு வாங்குறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்தி விட்டாப்புல. ஸோ ஒரு நேர்காணல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பேட்டி எடுப்பவரும் பேட்டி கொடுப்பவரும் மரியாதையாக பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையான ஒரு நாகரிகமான விஷயம். அந்த விஷயம் என்றைக்குமே சீமான் அண்ணன் கிடையாது. அதனால வந்து ஒரு பத்திரிகையாளரான கரிகாலன் அவர்களை வந்து பயங்கரமாக உரிமையில பேசியிருக்காரு. ரொம்ப கேவலமாக தான் இருந்துச்சு. நம்மளது அண்ணனே கேவலமான ஆடு அப்படிங்கும் போது அவர்கிட்ட இருந்து கேவலமான விஷயங்கள் தான் வரும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அடுத்த மேட்ருக்கு வருவோம். ஸோ அந்த நேர்காணலில் நம்ம சவுக்கை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்தமிழர்களை சவுக்கு சங்கர் கொச்சைப்படுத்துகிறாரு. ஸோ இங்கே வந்து ஈழத்தமிழர்கள் வந்து முகாமில் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு பயங்கரமான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் அந்த ஈழத்தமிழர்களை கஞ்சா கடத்துகிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து அவங்க தான் கஞ்சா சப்ளை பண்ணுறாங்கன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதுக்கு வந்து தமிழ் தேசிய இயக்கங்களும் தமிழ்நாடு அரசும் துணை போகுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் வைக்கிறார். அண்ணன் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு இல்லையா, அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த கேள்வியை வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, நல்லவேளை இது நமக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிச்சு, இதை வந்து கடுமையாக நம்ம கண்டிக்கணும் அப்படின்னு அண்ணன் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ஆனால் அண்ணன் பண்ணலை. ஏன்னா அண்ணன் தான் வந்து சவுக்கு சங்கர் வந்து உதயநிதிக்கு எதிராக எலெக்ஷனில் நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து அங்கே ஆள் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டேக் டீம் சாம்பியன்ஷிப் போட்டு வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி சவுக்கை எடுத்து பேசுவார்? அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஒரே ஓனர் தானே. ஸோ பணம் வர்றதில் வந்து சிக்கல் வந்துடும். அதனால வந்து அண்ணன் வந்து சவுக்கை எடுத்து பேசலை. தம்பி, இது அவர் கருத்து அப்படிங்கிறாப்புல. ஏன் இவ்வளவு ஒரு மோசமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, இது எப்படி கருத்தாகும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து கேட்கும்போது தான் அண்ணன் டென்ஷன் ஆகி, டேய் கரிகாலா போயிரு ஒழுங்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காப்புல. அண்ணனை சூடேத்துற விதமாக இன்னொரு கேள்வியும் கேட்டுவிட்டாங்க. என்ன கேள்வினா ரொம்ப நியாயமான கேள்வியாக போச்சு. அது வேறு இது மாதிரி வந்து வாரிசு அரசியல்னு வந்து திமுகவை சொல்கிறீங்க, ஆப்வியஸ்லி அது வாரிசு அரசியல் தான். உதயநிதியை வந்து கேள்வி கேட்குறீங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் மச்சானை வந்து எலெக்ஷனில் நிப்பாட்டினீங்களாம்ல, அது என்ன கதை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாங்க. என்னடா அது, இன்னைக்கு யார் மூஞ்சியில் முடித்தோம்னே தெரியலையே, எல்லாரும் வந்து நம்மளை கரெக்டாக பார்த்து லாக் பண்ணுறாங்களே, இதில் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நகரம் படத்தில் வடிவில் வந்து அப்படியே இப்படி திரும்பிக்கிட்டே இப்படி இப்படி கேஷுவலாக போவார் இல்லையா, அதே மாதிரி அண்ணன் வந்து கேஷுவலாக போக ட்ரை பண்ணியிருக்காப்புல. தம்பி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று விளங்கிக்கிடணும், அதாவது வாரிசை வந்து எலெக்ஷனில் வந்து நிப்பாட்டினா தான் அது வந்து வாரிசு அரசியல், நான் வந்து மச்சானை தான் நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னா அது மச்சான் அரசியல், வாரிசு அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு புது வகையான உருட்டை உருட்டி இருக்காப்புல. ஏன் அவனுக்கு வெக்கமே இல்லையா, சூடு சொரணியே இல்லையா, இப்படி அடுத்தவனெல்லாம் சொல்லிட்டு நீ இப்படி வந்து குடும்ப அரசியலில் ஈடுபட்டு எச்சத்தனை பண்ணுறியே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் கேட்குறாங்க. அடுத்ததான் வந்து அவங்க ஓனரை பற்றி நேரடியாக ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது அண்ணாமலை வாட்சி விவகாரத்தை பற்றி கேட்டோன்னே அண்ணன் இதுக்கும் வந்து அப்படியே பம்மிக்கிட்டே சைலண்ட்டாக அப்படியே நழுவி போயிட்டாப்புல. ஏங்க, அது யாராவது இந்த கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, எனக்கு கூட 2 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்டாக வந்து வாட்ச் வருது, இசுசு கார் வருது, இதெல்லாம் வந்து ஒரு தொழில் டீலிங்க, இதெல்லாம் வந்து பெருசுபடுத்தக்கூடாது, வாட்செல்லாம் வச்சு அரசியல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஓனரை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து அண்ணன் வந்து கடுமையாக முயற்சி பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே அதுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட பல கேள்விகள், அதுக்கு வந்து அவரோட பல புருடாவான பதில்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது பெரியார் பற்றி கண்டமேனிக்கு பொய்யா சொல்லி தள்ளியிருக்காரு. ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரை வந்து குடிப்பிரியர் அப்படிங்கிறாரு. ஏன்னா சரக்கை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் கிடையாதான், சாதி வெறியன் அப்படிங்கிறத ரொம்ப பாலிஷாக சொல்கிறாராமா. அப்படி என்னப்பா பெரியார் சாதி வெறியராக இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நாயுடுக்கு வந்து சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அண்ணன் சொல்கிறாப்புல.
ஒரு விஷயத்த எவ்வளவு கேவலமா மேனிபுலேட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம அண்ணங்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நான் ஒரு புத்தகம் வந்து உதாரணமா சொல்றேன், நமக்கு ஏன் இந்த எழுநிலை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு, சுபகர்ணராஜன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க, இங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோரா இருக்கட்டும், வன்னியரா இருக்கட்டும், முதலையாரா இருக்கட்டும், ரெட்டியாரா இருக்கட்டும், நாயுடுவா இருக்கட்டும், ஆயுதிராவிடரா இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளராக இருக்கட்டும், இப்படி எல்லா சமூகங்களும் சாதி சங்க மாநாடுகள் அப்படிங்கிற விஷயத்த நடத்தியிருக்காங்க. அந்த சாதி சங்க மாநாடுகளில் போயிட்டு பெரியார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒன்றும் ஆண்ட பரம்பரையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உங்கள் சாதிக்குன்னு ஒரு பெருமையும் கிடையாது, சாதியில் என்னடா பெருமை வேண்டி கிடக்கும் உங்களுக்கு, நீங்கள் ஒன்றும் படிக்கலை, உங்களுக்கு வந்து அரசு பதவிகள் எதுவும் இல்லை, இந்த வெட்டி பந்தாவை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கழிவுகளை ஊற்றியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் உங்க சாதி ரெப்ரசன்டேஷனை வச்சு அரசு கிட்ட வந்து கேளுங்க, உங்களுக்கான உரிமைகளை கேட்டு பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்படி எல்லா சாதி சங்க மாநாடுகள்லையும் பெரியார் போய் பேசியிருக்காரு. இதுல வந்து ஒரே ஒரு விஷயத்த கட் பண்ணி வந்து நாயுடு சாதிக்கு ஆதரவா இருந்தாரு பெரியாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து சீமான் வந்து பேசி வச்சிருக்காப்புல. இது மட்டும் கிடையாதுங்க, பெரியாரை வந்து சாதி பெரியாரா நிறுவுறதுக்கு வந்து இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காப்புல. என்னன்னா, கீழ்வெண்மணி இஷ்யூவை சீமான் வந்து கையில எடுத்துக்கிட்டு, அதில் கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து ஒரு நாயுடு சாதிங்கிறதுனால தாங்க வந்து பெரியார் வந்து இந்த கொலையில் வந்து பண்ணையார்களுக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான பொய்யை சொல்லியிருக்காப்புல. ஸோ கீழ்வெண்மணி இஷ்யூவில் வந்து பெரியார் வந்து என்றைக்குமே வந்து பண்ணையார்களுக்கு வந்து ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கலை. இன்னும் சொல்லப்போனால், கீழ்வெண்மணி இஷ்யூ நடந்தப்போ அந்த படுகொலை, தலித்துகளுக்கு எதிராக படுகொலை பண்ணையார்களால் நிகழ்த்தப்பட்ட போது வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ஒரு 90 வயசு கிழமை அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அந்த படுகொலை நிகழ்ந்த அடுத்த 2-3 நாட்களும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் பேரில் வந்து அறிக்கை வருது. ஸோ அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கும் வரை இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான தொடர் படுகொலைகள் வன்முறைகள் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது இதுலேருந்து நம்ம வெளில வரணும்னா, நம்ம இந்தியாவிலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாப்புல. இது தவிர அவருக்கு கம்யூனிஸ்டுகளோட முரண்பாடு இருந்துச்சு. கம்யூனிஸ்டுகளை வந்து இது மாதிரி போராட்டம் தூண்டி விடுறாங்கன்னு பெரியார் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லியிருந்தாப்புல. உண்மைதான், அந்த மாதிரி தான் பெரியார் அறிக்கை கொடுத்துருந்தாரு. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய சூழ்நிலையில் அந்த வட்டார பகுதிகளில் என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, தமிழ்நாடு விவசாய சங்கத்திற்கும் திராவிட இயக்கத்தோட திராவிட கழக விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் வந்து நேரடியாக அங்கே வந்து மோதல்கள் நடக்கும், கருத்து முரண்கள் இருக்கும். ரெண்டுமே வந்து தொழிலாளர் சங்கம் விவசாய சங்கம் அப்படிங்கிறதுனால நிறைய கருத்து மோதல்கள் நடக்கும். ஸோ அந்த விவசாயிகள் பற்றின பிரச்சனையில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து வெவ்வேறு ஐடியாலஜி இருந்துச்சு. ஸோ பெரியாரோட ஐடியாலஜி வந்து திராவிட இயக்க பின்புலத்துலேருந்து ஒரு சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணும், விவசாயிகளை வந்து நேரடியாக வந்து பண்ணையார்களோட சண்டை போட விட்டோம்னா அதன் மூலம் எந்த தீர்வும் கிடைக்காது, அது மட்டும் இல்லாமல் கூலி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் விவசாயிகளுக்கு போதாது, விவசாயிகளுக்கு வந்து நிலத்தில் பங்கு கிடைக்கணும், ஸோ அந்த விளைச்சலில் பங்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் வந்து பெரியாருக்கு இருக்கு. கம்யூனிஸ்டுகள் வந்து பண்ணையார்களுக்கு எதிரான ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு கம்யூனிஸ்டுகள் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெரியாரை விட பெரியார் திராவிட இயக்கத்தை விட கம்யூனிஸ்டுகளுக்கு தான் இந்த விவசாயிகள் போராட்டத்தில் பெரும் பங்கு இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து அந்த வட்டாரத்தில் இருந்த பிரச்சனை, அதன் அடிப்படையில் தான் பெரியாரோட அன்றைய கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான கருத்துக்கள் இருந்துச்சு. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அன்றைய சூழ்நிலையில் இருந்த வரலாற்று நிகழ்வுகளை படித்து தெரிஞ்சுக்கணும். சும்மா மொட்டையாக வந்து நம்ம அண்ணனை மாதிரி போகிற போக்கில் ஒரு 10 செகண்டில் ஒரு 2 வரியை சொல்லி விட்டுட்டு பாருங்க பெரியார் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது வரலாறு. சரி, இறுதியாக ஒரு விஷயத்தை பேசி இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பெரியாரை வந்து நீங்கள் சாதி பெரியர்னு சொல்கிறீங்க, சாரி குடிப்பெரியர்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் பண்ணையார்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதோட முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன். ஸோ ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்குற அளவுக்கு அவர் போயிருக்காருன்னா அவருக்கு சாதி வெறி இருக்கா இல்லையா? ஸோ அவரை வந்து நீங்கள் பயங்கரமாக கொண்டாடுவீங்களே, சிவாஜி கணேசன் பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்குறாரு. அண்ணன் வந்து திரும்பவும் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாப்புல. ஏன்னா வந்து முக்குளத்தூர் வேற, நிறையா ஓட்டு வேற இருக்குது. இது மாதிரி சிவாஜி கணேசனா சாதி வெறி என்ன சொல்லிட்டோம்னா நமக்கு ஓட்டு வேற போட மாட்டாங்க, எங்கே போனாலும் கல்லெடுத்து அடிக்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அண்ணன் இதெல்லாம் ஒரு 2 செகண்டில் யோசிச்சிடுறாரு. யோசிச்சுட்டு, தம்பி நீங்கள் அதை அப்படி புரிஞ்சுக்கிடக்கூடாது, நீங்கள் வழங்கிக்கிடணும், ஐயா சிவாஜி வந்து அங்கே தலைமை தாங்கி இருக்கலாம், அது அவர் கருத்து, ஆனால் வந்து அவர் சாதி வெறியர் கிடையாது, குடிப்பெரியர் கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவருக்கு பதில் சொல்லாமல் மலிப்பு விட்டுட்டு ஓடிட்டாப்புல. ஆனால்
நம்ம தலைவர் சிவாஜி வந்து உண்மையில் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவரோட படத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். வேணா சில சாம்பிள்களை நான் போட்டு விடுறேன், அப்படியே பாருங்க. ஜாதியில தேவைப்பா, நான் தேவை சார், நான் தேவை, நான் தேவைப்பா, நான் தேவைண்டா. எல்லாம் வந்து ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தானே, வயிற்று பொழப்புக்காக. யாரை சவுக்கு ஆதரிக்கலாம், அண்ணாமலை ஆதரிக்கலாம், இப்படி வந்து பல பொய்களை சொல்லித்தானே ஆகணும். இதில் வந்து சீமான் அண்ணனா தப்பு சொல்ல முடியாது, நம்ம வந்து வி சப்போர்ட் சீமான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அண்ணன் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். நம்ம வயிற்று பிரச்சனை வரக்கூடாது, சோத்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா வந்து யார் காலில் வேணாலும் விழுலாம், யாரை வேணாலும் நக்கி பிழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை சீமான் எடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி சோசியல் நெட்வொர்க்கில் சொல்கிறாங்க, நாம் சொல்லலை. சரி, அண்ணன் வழக்கம் போல் சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும், நாமளும் அவர் சொல்கிற பொய்களை அம்பலப்படுத்துகிற விதமாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.